நாட்டு மக்கள் அனைவருக்கும் 100% தடுப்பூசி செலுத்தப்படுவதை அனைத்து மாநிலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதில் பின்தங்கிய 40 மாவட்டங்களின் ஆட்சியர்களும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதில் பங்கேற்று தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளின் முன்னேற்றங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இந்த காணொலி ஆய்வின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி செலுத்தும் பணியில் சுணக்கங்கள் ஏற்படக்கூடாது என்றும் குறிப்பிட்ட இலக்கை அடைவதில் முழு மூச்சுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றிருப்பது மாவட்ட நிர்வாகிகளுக்கு புதிய நம்பிக்கையையும் பலத்தையும் அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். आपका राज्य, आपका जिला, आपका इलाका इन संकट से जल्द मुक्त हो जाए, ये दिवाली का त्यौहार है। मैं मुख्यमंत्रियों की व्यस्तता समझ सकता हूं और फिर भी मैं सभी आदरणीय मुख्यमंत्री का बहुत आभारी हूं कि वे समय निकाल करके हमारे साथ बैठे हैं। ये बात सही है कि मैं डिस्ट्रिक्ट के लोगों से बात करना चाहता था, मैं मुख्यमंत्रियों को परेशान करना नहीं चाहता था, लेकिन ये कमिटमेंट है मुख्यमंत्रियों के दिल में भी अपने राज्य को 100% वैक्सीनेशन का जो उनका लक्ष्य है, इसीलिए वो मुख्यमंत्री भी आज हमारे साथ बैठे और उनकी मौजूदगी हमारे डिस्ट्रिक्ट के जो अधिकारी हैं उनको एक नया विश्वास देगी, नया ताकत देगी।